சிங்சான் டோரிமான் எங்கடா போனீங்க? சிங்சான் டோரிமான் எங்கே போனாயின்னு தெரியலையே. நானும் நைட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கேன், ஆளே காணுமே. ஒரு வேளை ஐடென்சிக் ப்ளே பண்ணது பத்தாதுன்னு என்கிட்ட வேறு ஐடென்சிக் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம், இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். டே டோரிமான், சிங்சான் மாட்டினீங்களா? இங்கே இங்கே தானே இருக்கீங்க? என்ன இங்கேயும் காணோம், எங்கடா போனீங்க? டோரிமான், சிங்சான் எங்கே போனீங்க? ஆளே காணுமே. ஒரு வேளை கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்களா என்னன்னு தெரில, யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறேன், ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி புரியாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட ஐடென்டிட்டிக் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி, இங்கே யாராவது இருக்காங்களா? ஓகே, இங்கே இருக்காங்க. மோட்டோ பதிலு சிங்கம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சிங்சான் டோரிமான பாத்தீங்களா? பிராங்க்லின், எப்படியாவது எங்களை காப்பாத்து பிராங்க்லின். ஐயோ போயிட்டானே, இங்க யாரோ வர சவுண்ட் கேக்குது, நம்ம ஓரமா போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கேயே நம்ம வந்து ஒளிஞ்சிக்க வேண்டியதான், யாரு வரன்னு தெரியலே. சிங்சான், ஐடென்ட் சீக் விளையாட்டு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, எங்க போய் ஒளிஞ்சிருக்க? மறுபடியும் நான் உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். எங்கே இருக்க? ஓ, இங்கே தான் இருக்கியா? ஐடென்சிக் விளையாட்டு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது சிங்சான், வாங்கிக்கோ. உன்னை கூட்டிட்டு போய் இப்போ எங்கள் அக்காட்ட ஒப்படைக்க போகிறேன். அக்கா வந்துட்டேன். இங்கே தான் இருக்கீங்களா? என் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் உட்காந்து ஆரம்பிக்கிறேன். நீங்களே வச்சு என்ன பண்ற? பிளீஸ், எங்க ரெண்டு பேரும் விட்டு, இது மட்டும் பிராங்க்லிக்கு தெரிஞ்சு நான் உங்களை சும்மா விட மாட்டான். அவன் நினைச்சாலும் உள்ள வர முடியாது. இல்லடா, நான் உங்களை பார்க்கவே இல்லை. நாங்கதான் ஃபர்ஸ்ட் மாட்டி கிளம்பிட்டோம் இந்த வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம், ஒரு சமோசா கடை இருந்துச்சு. நானும் பத்திலும் வந்து சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்டா. ஆமாண்டா பிராங்க்லின், நாங்க ரெண்டு பேரும் வந்து சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அவங்கள நாங்க பார்க்கவே இல்லை. சிங்கம், நீங்களாவது பாத்தீங்களா சிங்சான் டோரிமானைய? ரொம்ப நேரமா வந்து அவங்களை காணோம், கடனு பார்க்கவே இல்லடா அவங்களே. சரி சிங்கம், நான் உங்களோட பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கிராணி வீட்டில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடா ஃப்ராங்க்லின், பார்த்து போயிட்டு வா. சரி சிங்கம், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. கிராணி நம்மள்கிட்ட வந்துட்டு சிங்சானும் டோரிமானும் ஃபஸ்ட்டே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மோட்டுலும் பத்துலும் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே போய் தேடிட்டு வந்துடலாம். நேராக உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களான்னு பார்க்கலாம். இன்னும் உள்ளே போக முடில, இன்னமும் தடுக்கிற மாதிரியே இருக்கு. என்னால் உள்ளே போக முடில. ஐயோ என்னது இது, ஏதோ கிளாஸ் வச்ச மாதிரி இருக்குது. என்னால் உள்ளே போக முடில. மறுபடியும் நம்மளை இது பண்ணி விட்டுடுதே. ஓகே, நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு பார்க்கலாம். கிராணி, கிராணி இங்கே வெள்ளவா, கிராணி இருக்கீங்களா? நன் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்னது சவுண்ட்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். யார் இது? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏ ஓட்டப்பள்ளு நன்னு, நீங்க தான் வந்துட்டு டோரிமானையும் சிங்சானையும் உள்ள அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வெளில விட்டுருங்க, இல்ல அப்படின்னா உள்ள வந்தனா என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஒழுங்கா நான் வெளில இருக்கிறப்ப வெளில விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரையும். இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? முடிஞ்சா நீனே உள்ள வந்து கூட்டிட்டு போ. ஐயோ, என்னால் உள்ளேயே போக முடில. இவங்க ரெண்டு பேரும் டோரிமானை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, சிங்சானை வச்சும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றி ஆகணும். சரி, ஒரே வழி தான் இருக்குது. நம்ம நேராக போய்ட்டு மோட்டு பத்துலு அதுக்கப்புறம் சிங்கத்துக்கிட்ட மூணு பேர்ட்டையும் போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுவாங்கன்னு நேராக போய் கேட்கலாம். சிங்கம், சிங்கம் எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணும். மோட்டு பத்துலு சிங்கம் மூணு பேரோட ஹெல்ப்பும் எனக்கு வந்து வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு. நீ பதட்டப்படாமல் உள்ள என்ன நடந்ததுங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லு. மற்றதையெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் பார்த்துப்பா.
சிங்கம் என்கிட்ட வந்துட்டு கிராணி சொன்ன எல்லாமே வந்து போய் உள்ளே அவங்க ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சு அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. சிங்கம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இப்போ என்ன நடக்கிறதுங்கிறதே எனக்கு வந்து சுத்தமாக புரியல. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாற்றி ஆகணும். எல்லாம் ஃப்ராங்க்லினு நீ ஒன்று கவலைப்படாதில்ல, எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் காப்பாற்றிடலாம். நீ ஒன்று கவலைப்படாமல் இரு சிங்கம், நீ ஏதாவது அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. கண்ணா ஃப்ராங்க்லி நீ ஒன்று பயப்படாத, நீ போய் காரை எடு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சிங்கம், நான் வந்து கார் எடுக்கிறேன், ஆனால் எங்கே போகிறோங்கிறத வந்து சொல்லுங்க, நான் எப்படியாவது வந்துட்டு சிங்சானையும் டோரிமானையும் காப்பாற்றி ஆகணும். கர்ணா ஃப்ராங்க்லி நீ ஒன்று கவலைப்படாத, நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் போ. இந்த கிராணி நன்னும் அந்த லேப்லேருந்து தப்பிச்சு வந்துச்சுங்க, அதனால எனக்கு தெரியுது அந்த லேபுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நம்ம நேராக அந்த லேபுக்கு தான் போக போகிறோம். நீ வண்டியை மட்டும் ஓட்டு, நான் மற்ற எல்லாம் ரூட் எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம போகிறதுக்கு எப்படியும் விடிய காலமர் ஆகிடும். சீக்கிரமாக போ, எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரோமோ அவ்வளோ சீக்கிரமாக சிங்சானி டோரிமானி காப்பாற்ற முடியும். ஓகே சிங்கம், நான் வந்து எவ்வளோ வேகமாக போக முடியுமோ நான் போகிறேன். சிங்கம் நீங்கள் சொன்ன இடம் இதானே, நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடம் தானே சிங்கம்? ஆமாண்டா ஃப்ரெங்க்லி, இந்த இடம் தான். நீ நேராக அப்படியே போயிட்டு அங்கே ஒரு ஷட்டர் இருக்கும், அங்கே போ. அத்த எல்லாத்தையும் இந்த சிங்கம் பார்த்துப்போம். அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு போது கேட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே சிங்கம், நீங்கள் சொன்ன ஷட்டர் இது தானே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்களை வந்து கைட் பண்ணணும். சீக்கிரமாக எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க, நமக்கு வந்து டைம் கிடையாது. உள்ள அந்த ஈவில் நன்னும் அந்த கிராணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. சிங்சானி டோரிமானியை வச்சு சீக்கிரமாக வாங்க சிங்கம். ஃப்ரெங்க்லி நீ விட்டு பதட்டப்படாமல் இரு, நம்ம நேராக உள்ளே வந்து போய் நம்ம டாக்டர்கிட்ட இடு அப்படிங்கிறத கேட்கலாம். வேகமாக வா ஃப்ரெங்க்லின். டாக்டர் எங்கே இருக்கீங்க? டாக்டர் டாக்டர் இங்கே தானே இருந்தீங்க, காணாமல் போயிட்டாரே. டாக்டர் எங்கே இருக்கீங்க? ஓ டாக்டர் இதோ இருக்கீங்களா? டாக்டர் ஒரு ஹெல்ப் வேணும், டாக்டர் ஒரு ஹெல்ப் வேணும். எல்லாரும் ஏன் இப்போ இங்கே வந்தீங்க? வேகமாக வெளில போங்க, இந்த லேபு வந்து வெடிக்க போகுது. இந்த இடத்துல யாரும் இருக்காதீங்க, எல்லாரையும் நான் வெளில அனுப்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யார் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க? டாக்டர் 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 நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த கிராணியும் ஈவன் நன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சி உள்ளே அவங்க வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள் டாக்டர். என்ன சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. கிராணியோ அந்த ஈவல் நண்ணுமா? ஐயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும், ஆனா என் கையில கிடையவே கிடையாது. அதை எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இல்லைன்னா காலில் இருக்கும் பாருங்கள் டாக்டரே. இந்த செத்து போன காமெடியெல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது காப்பாற்ற பாருங்கள், அதுக்கான வழி என்கிட்ட கிடையாது. அந்த ஈவல் நொன்னோட அக்கா ஈவல் பண்ணு இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஒரு டாய்லெட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டா. அந்த டாய்லெட்டுக்கு உயிர் இருக்கும். அந்த டாய்லெட்டை தான் மறுபடியும் கொண்டுட்டு வரதுக்காக இது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்க, என்கிட்ட வழி கிடையாது இதுக்கு. டாய்லெட்டுக்கு உயிர் இருக்குமா? அப்போ அது அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டா? ஸ்கிபிடி டாய்லெட் தான் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தான், அவனாக இருக்குமா? ஐயோ, என்னென்னு ஒன்றுமே புரியலையே. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருக்கிற கோவத்தில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கணும் போல் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? அவன் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தான். ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலை. அட ஃப்ராங்க்லினு, நீ ஒன்றும் கவலைப்படாதல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கிபிடி டாய்லெட் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. யானு பார்த்தேன்னு சொல்லுவேன், அவன் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துட்டு நான் ஒரு அமைதியான இடத்த தேடி போகிறோம்னால சொன்னான். சீக்கிரமாக கார் எடுலடும் போது கிளம்பலாம். என்ன சொல்கிறீங்க மொட்டு, உண்மையாவா? அப்போ சீக்கிரமாக அவனை தேடி போகலாம். ஆனால் அந்த ஸ்கிபிடி எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். நம்ம லாஸ் ஆண்டோஸ்லேயே எங்கே அமைதியான இடம் இருக்கும், அவன் எங்கே போயிருப்பாங்கிறதே சுத்தமாக எனக்கு வந்து புரியலையே. நீங்கள் போட்டு கார் எடுக்க சொல்லிட்டீங்க, லாஸ் ஆண்டில் சுற்றணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு வாரம் ஆகும். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது அந்த கிராணி ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது? எல்லாம் ஃப்ராங்க்லினு புலம்பாமல் ஓரமாக நிப்பாட்டில, நான் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஏ, நான் சொல்கிறோம்ல, நீ ஒன்றும் புலம்பாமல் இரு. அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் எங்கேயாவது ஒரு மலையில் தான் உட்காந்துருப்பான். அமைதியான இடத்த தேடி போகிறேன்னு சொன்னான். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மலை இருக்குல்ல, அங்கே தான் இருப்பான். சீக்கிரமாக வாங்க, நான் இந்த வட்டி காரை ஓட்டுறேன். இந்த வட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறான். ஓகேவா? அவனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறோம். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நாள் எல்லாரையும் கொலை பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்திலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி இப்போதான் நான் நல்லவனா மாறி இருக்கேன். இதுக்கப்புறமும் நல்லவனா தான் இருக்க போறேன்.
அடடா, இதுக்கப்புறம் நம்மளால இந்த மலையை ஏற முடியாது. என் காரி இதுக்கப்புறம் ஏறாது இல்லை. அதனால என் பக்கத்தில் என்னோட சொட்ட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம காரு ஆஃப் ரோட் காரு வாங்கிட்டு போவோம் வாடகைக்கு. இது அம்பல அவனோட வீடு, அவன் காரு எங்கே வச்சிருக்கான்னு தெரிலையே. அவன்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். ஏடா சொட்ட ஃப்ரெண்டு எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? இந்த காரு தானா இதனால ஓட்டக்கார மாதிரி கிடக்கு. அட நண்பா, எப்படிடா இருக்க? எனக்கு கார் வேணுண்டா, இந்த ஆஃப்ரோட்ல ஏறி போகிறதுக்கு எனக்கு கார் வேணுண்டா, அந்த மலைக்கு நான் போகணுடா நண்பா. நண்பா, என்ன தேடி நீ வந்துட்டியா? நீ ஒன்றும் கவலைப்படாத நண்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு இருக்கிற வரையும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாரும் இங்கே வாங்க. அந்த ஓட்ட வண்டி எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்தோ இருக்கு பாருங்க, என்னோட சூப்பர் கார், வேற லெவல்ல இருக்கா? நீ மோட்டு சூப்பர்டா மோட்டு, நீ சூப்பரான வேலை பார்த்துருக்கடா. இந்த காரையும் நமக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த காலையே போக்கலாம். ஃப்ராங்க்லின், சீக்கிரமா வண்டிடு. வா, இந்த காரு செம்மையா போகுது. எவ்வளோ சீக்கிரமா போக முடியுமோ வேகமா நம்ம வந்து போயிட்டு அந்த ஸ்கிபிடி டாய்லெட் பார்க்கலாம். ஒரு வழியாக மலை மேலே நம்ம ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கிபிடி டாய்லெட் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியலையே. இந்த இடத்துல காரை பார்க்கிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே நாலு பேரும் பரலோகம் போயிடுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நிப்பாட்டிட்டு கிளம்பலாம். ஐயோ ஐயோ, எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். டே ஸ்கிபிடி டாய்லெட்டு மண்டையா, உனக்கு கீழெல்லாம் இடம் இல்லாமல் மேலே எதுக்குடா உட்காந்துருக்க? எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே இருக்கான்? ஓ, வந்து இருக்கானா ஸ்கிபிடி? ஐயோ ஸ்கிபிடி, தற்கொலை பண்ணிக்காத, உன்னை தேடி தான் வந்திருக்கோம். டே ஸ்கிபிடி, தற்கொலை பண்ணிக்காதரா. அத்தாடி இங்கே பாரு மோட்டு, இங்கே வந்து பாருங்க, ஸ்கிபிடி தற்கொலை பண்ணிக்க போயிட்டு இருக்கான். டே ஸ்கிபிடி, தற்கொலை பண்ணிக்காத. அட நண்பர்களே, நீங்க இப்ப இங்க வந்தீங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போல. இந்த அழகை தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களே. ஏன் என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஸ்கிபிடி டாய்லெட், நீ தான் எங்களை வந்து காப்பாற்றணும். சாரி, எங்களை கிடையாது, சிஞ்சானே டோரிமானே, நீ தான் வந்து காப்பாற்றணும். ஏன் சிஞ்சானுக்கும் டோரிமானுக்கும் என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த கிராணி ஈவுல் நன்னும் ஏதோ ஒரு டாய்லெட்டை வச்சு அந்த டாய்லெட்டுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது என்னன்னு எங்களுக்கு சரியா வந்து புரியல. அந்த லேப்ல உள்ள டாக்டர் தான் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? இது ரொம்ப ஆபத்து. நின்னு பேசுற நேரம் இல்லை ஃப்ராங்க்லின், வேகமா கிளம்புங்க எல்லாருமே. மோட்டோ, பத்லு, அதுக்கப்புறம் சிங்கம், எல்லாரும் வாங்க வேகமா. நம்ம இந்த இடத்த விட்டு அங்க போய் டோரிமானை சிஞ்சானை காப்பாத்தி ஆகணும். இல்லைனா அவங்க ஒரே ஏடியா போயிடுவாங்க. அந்த கெட்டவன் மறுபடியும் வந்துருவான். கெட்டவனா? யார் அந்த கெட்டவன்? என்ன சொல்ற ஸ்கிபிடி? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடிய பெல்லைக்கு வந்துட்டு ஆள் வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் நம்மளோட சிஞ்சானையும் டோரிமானையும் காப்பாற்றிடுவாங்களா? இந்த ஸ்கிபிடி டாய்லெட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானா? அந்த ஸ்கிபிடி டாய்லெட் அங்கே கிராணியும் ஈவில் நன்னும் வச்சிருக்க ஸ்கிபிடி டாய்லெட் வெளில வந்துருவானா? இது மாதிரி நிறைய குழப்பங்களோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். அடுத்த பாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக வந்துடும்.